இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலியமா சொல்லணும்னா உங்களுக்கு புரியும். ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா கவனிக்கணும் இந்த கதையை. அந்த அரசருக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த ஞானி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ராஜ மரியாதையோடு அவர்களுக்கு விருந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. யாருக்கு? அந்த அரசருக்கு. அப்ப என்ன பண்றாரு, சிப்பாய்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் அமைச்சு, அப்ப போங்கப்பா ராஜகுருவையும் கூட அமைச்சு, யாராவது கரெக்டான ஞானி யாரா இருந்தா போய் கூப்பிட்டு வாங்கப்பா போங்கப்பா, அவன் நான் வந்து மதிக்கணும், நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எல்லாரும் போய் தேடி காடு மேடு நலஞ்சு அப்புறம் ஒரு வழியா ஒரு வாரத்துக்குள்ள புடிச்சிட்டாங்க ஒரு ஆள். ஆள் பார்க்க கேவலமா இருக்காது, ஜடா முடி, கன்றாவியான கிழிஞ்ச சட்டை, சரியா சொல்றது கூட ரொம்ப மோசமான ஒரு, கீழே எதுவுமே மறைக்காத ஒரு தன்மை, கிழிஞ்ச மாதிரியான ஒரு ஒரு லுங்கி. அப்ப பாக்குறாங்க அரசர்கிட்ட இப்பயே இப்படியே அவரை கூப்பிட்டு போனா அரசர் நம்ப மாட்டாரு, சரி ராஜ உடையோட அலங்காரத்தோட கூப்பிட்டு போவன்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. யார்கிட்ட? அந்த ஞானி கிட்ட கேக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க, ஐயா ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், உங்களை அரசனை பாக்குறக்கா கூட்டு போறோம், அரசன் தான் உங்களை வரவே சொல்லியிருக்கிறாரு, சோ நீங்க இப்படி வந்தீங்கன்னா அது எங்களுடைய அரசாங்கத்திற்கு கொஞ்சம் அவமானம் கொஞ்சம் இருக்கு, அதனால தயவு செய்து கொஞ்சம் நாங்க வந்து இந்த ராஜ அலங்காரம் அந்த ராஜ உடைகள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன், அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது, போட்டுக்கிறாரு எல்லா துணியை வாங்கி அவரும் போட்டுக்கிறாரு. உங்களுக்கு டவுட் வருமா வராதா? ஒரு ஞானின்றவன் அவன் இருக்கிற நிலையிலே தான் இருக்கணும், அவன் ஏன் ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறான்? பல பேர் இங்கேதான் தப்பு பண்றீங்க, நல்லா நோட் பண்ணும். ஞானின்னு நீங்களா ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிறீங்க, அந்த அர்த்தத்துக்குள்ள எவனாவது வரலன்னா கண்டவனை திட்டிட்டு இருக்கீங்க. ஞானம் வந்தவன, ஞானம் வந்துதா வரலையான்றத ஞானம் அடைஞ்சவன் பேசலாம், இல்ல அடைய போறவன் பேசலாம், இல்ல அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் பேசலாம், என்ன எதுவுமே தெரியாம இருக்கிறவன் எப்படி பேச முடியும்? அதுக்குதான் இந்த கதை. அப்ப என்னன்னா, அந்த ராஜ மரியாதையோட கூட்டு போகும்போது புறாவில் தூது அனுப்பிச்சிடுறாங்க, இந்த மாதிரி கூட்டு வந்துட்டான் ஒரு ஒரு நாளில் வந்துடும் அப்படின்னு. ஒரு நாளில் குதிரையில வராங்க, ராஜ மரியாதையோட அரசன் வரவேற்கிறாரு. அவர் எப்படி வரவேற்கிறாரு? யானை, நிறைய யானைகள், இந்த யானைப்படை குதிரைப்படை அப்படி ஒரு படையில சிகப்பு கம்பளம் விரிச்சிருக்கும் போது என்ன ஆகுது, அவரும் இப்படியே கெத்தா சூப்பரா நம்மளை வரவேற்கிறாங்க, நம்ம வேற லெவல்ல வந்துட்டோம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, வேற லெவல்ல நடந்து வர்றாரு. அரசர் பாக்குறாரு, என்ன ஞானின்னு நினைச்சா நம்ம கொடுக்குற மரியாதையெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறானே, ஞானிகள் பொதுவா அந்த மரியாதையெல்லாம் கொடுத்தா கண்டுக்க மாட்டாங்களே, இவன் இப்படி என்ஜாய் பண்றாங்க, உண்மையாவே ஞானி தானே. சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் என்ன பண்றாரு, அரண்மனைக்குள்ள கூட்டு போற, அரண்மனைக்குள்ள போய் கூட்டு போய் உட்கார வச்சு என்ன பண்றாரு, அடுத்த ஹைலைட் அங்கதான், தடபுடலான விருந்து, அறுசுவை விருந்து மட்டும் அவ்வளோ உணவு பண்டங்கள் கிடக்கு, அத்தனை உணவு பண்டங்களையும் வேற லெவல்ல சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடுறாரு, இப்படி சாப்பிடுறாரு, ஒரு ஒரு பார்க்காத ஒரு பொருளை பார்த்தா எப்படி சாப்பிடுவானோ, அதை எடுங்க இதை எடுங்க இதை தூக்குங்க அதை தூக்கு எல்லாத்தையும் போட்டு அற 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 அறன்னு அரைகிறாரு. கன்ஃபார்ம் ஆயிடுது யாருக்கு, அரசனுக்கு. இவன் ஞானி இல்லை, பட் உடனே கேட்டக்கூடாது, அடுத்து என்ன தன்மையில இருக்கான்னு சொல்லி உன நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட டெஸ்டிங்குள்ள போறாங்க. அந்த புறத்துக்கு கூப்பிட்டு போறாங்க, நிறைய பெண்கள், அழகழகான பெண்கள், இவர் எல்லா பெண்களோடையும் ஜாலியா டான்ஸ் ஆடுறாரு போறாரு, பார்க்காதவன் பார்த்த மாதிரி இருக்கிறாரு. இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவன் உண்மையாவே ஞானி இல்லை, வேற யாரும் ஆளை மாத்தி கூப்பிட்டு வந்துட்டானுங்க, கடுப்பு. சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிப்போன்றக்கா, ஃபைனலா சரி ஓகே, இல்லைனா டான்ஸ் ஆடினா இவன் பொண்ணை உபயோகப்படுத்துறானா, நம்ம தாம்பத்தியத்துக்கு உபயோகப்படுத்துறானா அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணு அனுப்புறான். அவன் நைட் என்ஜாயும் பண்ணிட்டாப்ல, அந்த ஆளு நல்ல ஜாலியா வாழ்ந்துட்டாப்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு செம கடுப்பாயிருது அரசனுக்கு. அடுத்த நாள் காலையில கேக்குறாப்புல, நீ உண்மையாவே ஞானிதானா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லி, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, ஏன்பா இதெல்லாம் கேட்கிற, எனக்கு ஞானம் அடைஞ்சனா இல்லையான்லாம் தெரியாது, ஆனா சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன், இல்ல நீ ஞானி இல்லைன்னா எனக்கு தோணுது. எப்படி சொல்ற, பின்னங்க நான் எது கொடுத்தாலும் எல்லாத்தையும் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க, வேற லெவல்ல பண்றீங்க, இப்படி என்ஜாய் பண்றீங்க, ஆசா பாசம் எதுவுமே இல்லாதவன் எப்படி இருக்கணும், ஞானி என்பவன் அப்படிதானே இருக்கணும். பட்டினத்தார் என்ன சொன்னார் ஞானம் அடைந்தவனை பற்றி, பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் தின்று நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்வோல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே பட்டினத்தார் சொல்றாரு.
நீ அப்படிலாம் எனக்கு தெரியலையே, நீ ஞான அடையாள மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு. இப்ப என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னா, ஆமா குதிரை இருக்கா அப்படின்னாரு, இருக்கு ரெண்டு குதிரை இருக்கா இருக்கு, வா நீ ஒரு குதிரையில ஏறு நான் ஒரு குதிரையில ஏறுற அப்படின்னு சொல்லி அந்த ராஜ அலங்காரத்திலேயே இவரும் போறாரு, ராஜாவா இவரும் போறாரு, இவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அந்த ட்ரெஸ்லயே இவரும் போறாரு, ரெண்டு குதிரையில போறாங்க, கட 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 கடன் வந்துருது அந்த நாட்டோட எல்லை வந்துருது. அந்த நாட்டோட எல்லைக்கு போனோடனே இவர் என்ன பண்றாரு, குதிரையை திருப்பி அனுப்பிச்சு விட்றாரு, போயிருது ஓம் குதிரையும் திருப்பி அனுப்பு அப்படிங்கிறாரு. எதுக்குன்ற அனுப்பு சொல்றேன் அப்படின்றாரு, அனுப்பிச்சுனா அது ரிட்டர்ன் போயிருது. இப்ப அடுத்து அந்த ஞானி என்ன சொல்றாரு கவனிக்கிறாங்க தான் மேட்ரே. அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, டக்குன்னு தான் போட்டிருந்த அந்த அரச உடை அத்தனையும் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு, எப்படி தான் போட்டிருந்த அரச உடைகள் அத்தனையும் கழட்டி தூக்கி எரிந்து விட்டு அவர் என்ன கிழிஞ்ச ட்ரெஸ்ல ஆரம்பத்துல இருந்தா அதெல்லாம் தூக்கி மாட்டிக்கிட்டாரு. சரி ஓகே நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு பழைய மாதிரி மாறிட்டேன், நீ வா போலாம் எல்லாத்தையும் அவுத்து போடு அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் பாக்குறான், யோ லூசாயா நீ, நான் இந்த நாட்டோட அரசன், இது ஏன் எல்ல என்ன அம்மனமா வர சொல்றேன், உனைய மாதிரி பிச்சைக்காரன் வர சொல்லு சிரிச்சாரா ஞானி. இப்பதான் பார்த்து இதுதான் போ உனக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அரசனா வாழணும்னு சொன்ன அந்த டைம் வரைக்கும் அரசனா வாழ்ந்துட்டேன், எனக்கு கிடைச்ச மரியாதையை என்ஜாய் பண்ணிட்டேன், இப்ப அடுத்த செகண்ட என்னால எல்லாத்தையும் தூக்கி போட முடியும், உன்னால முடியுமா, ஆனா நீ இன்னும் அந்த அரசன்ற கர்வத்திலேயே இருக்கிய பண்ணார். புரிஞ்சுதா அந்த மேட்டர் உங்களுக்கு, இதுல இருந்து என்ன புரிஞ்சுது, தூக்கி எறிவது அவ்வளவு சுலபமே கிடையாது. தூக்கி எறிவதற்கு தான் ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணணும், எதுக்கு தூக்கி எறிகிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அந்த மனநிலைக்கு வந்துடணும். இந்த மனநிலையில் வரும்போது மட்டுமே உங்களது வாழ்வில் அனைத்தும் சித்தியாகும், ஒவ்வொன்னா சித்தியாகும், ஒவ்வொன்னா சித்தியாகும். அதை விட்டு விட்டு நீங்கள் மற்ற பாதையில் செல்வது தவறல்ல. மற்ற ஆட்களை பற்றி நான் குறை கூற விரும்பவில்லை, மற்ற ஆட்களோட பயிற்சி முறைகளை பத்தி நம்ம இப்ப டீட்டெயில்டா போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாதையில நான் வந்தேன், ஈஸியா இருந்தது, கல்லு முள்ளு ஜாஸ்தி இல்ல, தார் ரோடு தான் போட்டிருக்காங்க, கார்லயே போலாம் ஃபோர் வீலர்லயே போலாம். போனீங்கன்னா இந்தந்த இடத்துல இந்தந்த பிரச்சனை, இந்தந்த செக் போஸ்ட் இருக்கு, அதுல மட்டும் கொஞ்சம் இவ்வளவு பே பண்ணிக்கங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, கரெக்டா நேக்கா பரவாயில்ல ஒரு ஜிபிஎஸ் மேப் மாதிரி நம்ம ரூட்டை போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி போனா இங்க எதிர்க்கும், இங்க திரும்பினா இங்க இருக்கும், அங்க திரும்பினா அங்க அது இருக்கும், இத்தனையும் தாண்டி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழின்னு சொல்லி இப்படி இருக்கிறீங்க தெரியுமா, அவ்வளவுதான் நம்ம வேலை. அந்த வேலையை விட்டு நமக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது. இதனால்தான் இரண்டாவது யோகானந்த பரமஹம்சர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, சூப்பரா சொன்னார், பல விஷயம் சொன்னாரு, அதுல ஒரு மெயினான விஷயத்த பார்ப்போமே. Don't always think about your past or future. Just live in the present. Trust me, your future will be taken care of. அப்படினா என்ன, இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, நானும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படிலாம் இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சதுக்குள்ள வரும்போது நிகழ்காலத்துல இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும், பல உயர்ந்த கட்டத்துக்கு போக முடியும்ன்றது தெரிஞ்சு என்னைய நம்பு, நான் எல்லாம் பார்த்துட்டேன், எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத, கரெக்டா அது நடக்கும், நீ பிரசன்ட்ல இருக்கிறத மட்டும் உன் பொழப்பா பாரு, நீ எல்லாம் உனக்கு புரிஞ்சுன்னு தானா தெரிய வரும், உன்னோட ஃபியூச்சர் சேஃபா தான் இருக்க, அதை நான் உத்தரவாதம் தரேன்ற. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லணும், யார் சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம், பதில் சொல்லுங்க, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரசன்ட்ல வாழ்றதுல.